அறிமுக இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்துல உருவாகி இருக்க டிக்கிலோனா படத்துக்காக நடிகர் சந்தானம் ஒரே நாள 48 முறை தன்னோட கெட்டப்ப மாத்திருக்காராம். சந்தானம் 3 ரோல்ல நடிக்கிற படம் தான் டிக்கிலோனா. முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சத்தை மையப்படுத்தி உருவாகி இருக்க இந்த படத்தை அறிமுக இயக்குனர் கார்த்திக் யோகி டிரெக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருக்காரு. ரீசெண்டா வெளியான இந்த படத்தோட போஸ்டர்கள் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் குறித்து இயக்குனர் கார்த்திக் யோகி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. சந்தானம் இந்த படத்துல மிடில் கிளாஸ் பையனாவும் விளையாட்டு வீரராகவும் நடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்காங்க. மற்றொரு கேரக்டர் பத்தி சஸ்பென்ஸா வச்சிருக்கோம்னு சொல்லிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரெடி ஆகிறதுக்கு 1/2 hour மேலேயே ஆகும். அந்த வகையில சந்தானம் ஒரு நாளைக்கு 48 முறை தன்னோட கெட்டப்ப மாத்திருக்காரு. கஷ்டம்தான் அப்படின்னாலும் சந்தானம் இது ரொம்பவே ஸ்போர்ட்டிவாவும் முகம் சொலிக்காம செஞ்சாரு. இப்போதைக்கு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்து வரதாகவும் டப்பிங் பணிகளும் தொடங்கிட்டு வரதாகவும் சொல்லிருக்காங்க.